ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று ஒரு நாள் தான் வந்து வீடியோ போடல, ஆனால் எனக்கு ஏதோ ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆரம்பத்துலேயே வந்து எனக்கு நிறைய ரோல் ஆகவும் செய்யுது, பார்த்தீங்களா? நிறைய ரோல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் நான் சாரி கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. நேற்று நான் வந்து வீடியோ போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் பேசக்கூட முடியல. ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல் ஆக்சுவலி, அதனால தான் நேற்று வந்துட்டு நான் வீடியோ போடலை. இன்ஃபேக்ட் நான் வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் என்னால் நேற்று சீரியஸாக முடியல. ஃபார் தேட் ஐ எம் ரியலி சாரி. இன்னைக்கு வந்துட்டு நான் அந்த க்வெஸ்சன் எல்லாத்துக்கும் ஆன்சரும் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நாம் இந்த திவ்யா கேஸ் என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்வெஸ்சன்ஸே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யார் கேட்டிருக்காங்கன்னா, குமார் மேன் நாட் ஒன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஹவு டு யூ மேக்கப் யுவர் கண்டென்ட், ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஆர் ஓன் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நான் என்ன சொல்வேன்னா, கண்டிப்பாக என்னோடய ஓன் ஐடியாஸ் தான். நான் வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே வந்துட்டு ஓன் ஐடியாஸ் தான். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு யாரும், அதாவது என்ன சொல்கிறது, டெக்னிக்கலாக ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு யாருமே இல்லை. நானாக தான் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் ஜஸ்ட் பிகினர் நவ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு என்னென்னா, என்னோடய ஓன் ஐடியாஸ் தான், நான் வந்து ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணலை. அடுத்த க்வெஸ்சன் வந்துட்டு மிஸ்டர் கேடிஎம் அடிக்டருங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் கமிட்டடா? இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? நானும் 90s கிட் தாங்க. 90s கிட்லாம் இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்களோ அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பிலி சிங்கிள். அடுத்தது வந்துட்டு சதீஷ்குமார் 0408ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம்? இந்த க்வெஸ்சனுக்கு நான் போன வீடியோலேயே, அதாவது போன க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வீடியோலேயே ஆன்சர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனில் தான் வந்துட்டு, சின்ன டவுன் தான் வந்துட்டு என்னோடய நேட்டிவ் பிளேஸ். வீரப்பனோட ஊருங்கிறதுனால இது கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய ஊர் வந்துட்டு சத்தியமங்கலம், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில், ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு ஆசை தம்பி 23 அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க நம்பர். இவங்க எந்த நம்பர் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியலையே. ஒருவேளை என்னோடய லக்கி நம்பராக இருக்குமோ? என்னோட லக்கி நம்பர் வந்துட்டு 7. எனக்கு பிடிச்ச நம்பர் வந்துட்டு 1, அவ்வளோதான் நினைக்கிறேன். இவங்க என்ன நம்பர் கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, வெறும் நம்பர் அப்படின்னு மட்டும்தாங்க வந்திருக்கு. இட்ஸ் ஹாப்பி மீ ஸ்மைலர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஏங்க மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணல, வீடியோ பார்த்தேன் சூப்பராக இருக்குது, கீப் இட் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் ரியலி சாரி. நான் வந்துட்டு இன்டென்ஷனோடு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்க மாட்டேன். நிறையா பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்ஸ்டாகிராம்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நானும் ஸ்டூடெண்ட்டாக இல்லையா? ஸோ எனக்கும் ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, எக்ஸாமு, அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்டு அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ என்னால் வந்துட்டு ரிப்ளை பண்ண முடியாமல் போயிருக்கலாம், நான் அதுக்காக சாரியும் கேட்டுக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன், சீரியஸாக ட்ரீமிங் அவுட் லவுட் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் தான் அடுத்த எம்ஜின்னு சொல்கிறாங்களே உண்மையாக? ஏங்க, ஏன் நான் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கேன். அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நான்லாம் இப்போ தான் வந்துட்டு பிகினர், அதாவது குழந்தை கூட இல்லைங்க. நான் வந்து இப்போ தான் வந்து ப்ரெக்னெண்ட்டான ஒரு லேடியோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற 2-3 செல்லு, அவ்வளோதான். அவங்க வந்துட்டு வேறு லெவலில் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம ட்ரையே பண்ணாமல் ஒரு விஷயத்தை வந்து வரல அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. அடுத்தது வந்து ஸ்ரீராம்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வைல் மேக்கிங் தீஸ் வீடியோஸ் வென் யூ கெட் அ டிஃபிகல்ட்டி ஹவு டு யூ ஹேண்டில் இட்? கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி வந்துட்டே தாங்க இருக்கும். ஒன்று, யாராவது வெளியே இருந்து சத்தம் போடுவாங்க, இல்லைனா வந்துட்டு பவர் கட் ஆயிரும், இல்லைனா எனக்கு பேக்ரவுண்டே அமையாது, சில டைம் வந்துட்டு ட்ரெஸ்ஸே கிடைக்காது, அன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு ட்ரெஸ்ஸே கிடைக்காது. சில டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி ஸ்டாப் ஆயிரும் அப்படியே. அது நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், வீடியோ ரெக்கார்டே ஆயிருக்காது, பாதியோடு அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். நான் பேசி முடிச்சுட்டு எடுத்து பார்க்கும்போது தான் நான் அதை ரியலைஸே பண்ணுவேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஆனாலும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஒரு இடம் ஒரு இதில் வந்துட்டோம் அப்படின்னா எப்படியும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யும் என்ன மாதிரியே, ஆனால் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணால் நம்மளும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லிக்கிறேன்.
அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு க்வெஸ்சன் இருக்குது, அது கொஞ்சம் என்னோடய பர்சனல் க்வெஸ்சன்ஸ் மாதிரி இருக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் வந்து அவங்க ஐடி சொல்லலை. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மெமரிஸ் பீயிங் இன் கேரளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்துட்டு 12th முடிச்சுட்டு ஒரு வருஷம் வந்து நான் கேரளாவில் இருந்தேன், ஒரு கோர்ஸ்க்காக வந்து இருந்தேன். அப்போது அங்கே இன்ட்ரடியூஸ் ஆன ஃப்ரெண்டு தான் இவங்க. ஆக்சுவலி சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஐ வாஸ் என்ஜாய்ட் அ லாட் பீயிங் இன் கேரளா. எனக்கு வந்து என்னோடய பர்சனாலிட்டியே வந்துட்டு அங்கே தான் வந்து பில்டப் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 12th முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம 12th முடிச்சுட்டு வைக்கிற ஒரு அடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு நம்மளோட கான்ஃபிடென்ஸே வந்து பில்ட் பண்ணும். அந்த வகையில் நான் ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் போகாமல் அந்த கோர்ஸ் போயிட்டு அடுத்தது காலேஜ் போனதுனால நான் வந்துட்டு நான் உண்மையிலே அது ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அதுவும் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு, அது இப்போ வரைக்கும் எனக்கு வந்து லைஃப்பில் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு இதுவும் என்னோடய ஃப்ரெண்டு தான். ஓ மை யூடியூப் பேபி ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டிருக்கா. ஐம் ரியலி வெரி ஃபைன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அவ்வளோதான் சொல்லுவேன். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. என்னோடய ஸ்டோரியும் மதிச்சு நிறைய பேர் வந்துட்டு க்வெஸ்சனுக்கு வந்து அதாவது நிறைய பேர் வந்துட்டு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பேன் தான் நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த க்வெஸ்சன்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பழையபடி திவ்யா கேஸுக்கு வரணும்னு சொன்னால், நேற்று நம்ம சேனலில் நான் வந்து ஒரு ஆடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன், அது எல்லோரும் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆடியோவில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து பேசியிருப்பாங்க. அது வந்து யாருன்னு பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட திவ்யாங்கிற பொண்ணோட அண்ணா கசின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களே சொல்லியிருக்காங்க, கசின் தான், கூட பிறந்த அண்ணா கிடையாது, கசின் முறை வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆடியோ ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே என்ன தோணுதுன்னா, இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கௌரவ கொலையாக இருக்கிறதுக்கு தான் ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக தான் வந்து திவ்யாவோட அம்மா வந்து ஒரு பெரிய ட்ராமாவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து 50-50 அப்படின்னு இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 90-10 அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு அருண்குமார் வந்து அருண்குமார் மேலே தப்பில்லை அப்படின்னா அந்த பையனுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைச்சிதாங்க ஆகணும். நம்மளோட இந்திய சட்டமே என்ன சொல்லுதுன்னா, 100 குற்றவாளிகள் வந்து தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அந்த ஒரு நிரபராதியா வந்துட்டு அருண்குமார் ஆயிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி உண்மையிலேயே சொல்ல போனால் வந்துட்டு அந்த பையன் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அழுதப்போ எனக்கு உண்மையிலேயே கோவம்தான் வந்துச்சு. ஆனால் எப்போ வந்து அந்த பையன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சோ எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெத்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டு எப்படி வந்து தைரியம் வரும், எப்படி மனசு வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுவும் ஒரு ஜாதிக்காக காஸ்ட்டுக்காக கண்ணுக்கு தெரியாத காஸ்ட்டுக்காக ஒரு 18-20 வருஷம் வளர்த்த பொண்ணை வந்துட்டு எப்படி அவங்க வந்து கொல்றதுக்கு துணிஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அதுக்கு வந்து அந்த பொண்ணு இறந்ததுக்கான மெயின் காரணமே அவங்களோட சித்தி தான், இவங்க அம்மா வந்துட்டு கூட மட்டும்தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் வந்து பெத்த பொண்ணை கொள்றதுக்கு எப்படி அவங்க வந்து தொண போனாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம கண்டிப்பாக வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுவோம், பேச பேச தான் ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை.